வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம டைரெக்டாக F2 ப்ரெஸ் பண்ணி யூஎஸ்பி மூலமா பூட் பண்ணுறோம். டிஎல்சி பூட் பண்ணோடனே அதில் பார்த்தீங்கன்னா ஷடோனு, பூட் ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க்கு, மினி விண்டோஸ் எக்ஸ்பி, மினி விண்டோஸ் 10 32 64 பிட் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்பியை செலக்ட் பண்ணி நார்மலாக உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி உள்ளார லோட் ஆகுது. லோட் ஆனவுடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸ்குள்ளார போயிடும். ஓஎஸ்குள்ளார போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓஎஸ்குள்ளார இருக்கிற டேட்டாலாம் ரெக்கவரி பண்ணுறோம். சி ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சி ட்ரைவ் வந்து அதில் இருக்கிற டேட்டாவை வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம். இப்போது ஓஎஸ்குள்ளார லோட் ஆகிடுச்சு எக்ஸ்பிக்குள்ளார. இப்போ நம்ம போயிட்டு சி ட்ரைவில் இருக்கிற டேட்டா, டாக்குமெண்ட்ஸு, டவுன்லோட்ஸு, அதில் என்னென்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாலாம் காப்பி பண்ணி லோக்கல் ட்ரைவில் இன்னொரு ட்ரைவில் நம்ம டெஸ்க்டாப் பேக்கப்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த டேட்டா எல்லாமே பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணுறோம். இது எதுக்குன்னா நம்ம ஃபார்மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சி ட்ரைவில் இருக்கிற டேட்டா எடுக்கணும். இது எக்ஸ்பி மூலமா எடுக்கிறது டிஎல்சி போட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேட்டாவை அதில் டவுன்லோட்ஸு, டாக்குமெண்ட்ஸு, எது இதெல்லாம் இருக்குதோ அது ஃபுல்லாகவே எல்லாமே காப்பி பண்ணி நம்ம லோக்கல் சிஏ மட்டும் ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓஎஸ் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.